குறிப்பாக 22 தொகுதிகளுக்கு இந்த யாத்திரை சென்றிருக்கிறது. எல்லா இடத்திலும் விட விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக திருச்சுழியில் அருப்புக்கோட்டையில் விருதுநகரில் வெட்ட வெளிச்சமாக எங்களுக்கு தெரிஞ்சது. காரணம், இந்த யாத்திரை முடிப்பதற்கே எங்களுக்கு திட்டமிட்ட நேரத்தை விட நேற்றும் அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டோம், இன்றும் அதிகமாக நேரம் எடுத்துக்கொண்டோம். ஏன்னா நமக்கு தெரியும், குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் இது ஒன்று. தமிழகத்தில் 2 மாவட்டம் இருக்குது, விருதுநகரும் ராமநாதபுரமும் இருக்குது. இந்த 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லப்படுவது 27 மாநிலத்தில் இருக்குது. இது ஒரு விதத்தில் பின்தங்கிய மாவட்டங்கள் என்று சொல்லலாம். 2018 மோடி ஐயா அவர்கள் நிட்டி ஆயோக் கொண்டு வந்த பிறகு 2018 நிட்டி ஆயோக் நேரடியாக இந்த மாவட்டத்தை எல்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க. இந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய விருதுநகர் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னாங்க, விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 2018 இருந்த இண்டிசஸும் இண்டிகேட்டர்ஸும் இன்றைக்கி 2023 பார்க்கும் பொழுது எல்லாத்திலையும் விருதுநகர் மாவட்டம் இன்றைக்கு முதன்மைக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படிங்கிற ஒரு மெட்ரிக்கில் விருதுநகர் மாவட்டம் இஸ் த நம்பர் 1 டிஸ்ட்ரிக் அமாங் ஆல் தி 112 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்டில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் விருதுநகர் நம்பர் 1. எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டில் 5 ஆண்டுகளில் 2018-2023 மிகப்பெரிய ஒரு ஜம்பை விருதுநகர் காட்டியிருக்கிறது. குறிப்பாக நிதி ஆயோக் வந்து மாநில அரசோடு இணைந்து விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை கன்வர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு தியரியில் வேலை செய்கிறாங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக இங்கே செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு தனி அதிகாரி மாநில அரசோடு இணைந்து தனி மானிட்டரிங்கில் இதை பார்க்குறாங்க. அதனால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கர்மவீரர் காமராஜர் ஐயா பிறந்த ஒரு மாவட்டம், தமிழகத்தில் ஒரு முதன்மை மாவட்டமாக இருந்த விருதுநகர் சில பல காரணங்களுக்காக 2018 குறியீட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 112 ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஒன்றாக வந்துவிட்டது என்பது எங்களுக்கு சோகம்தான். ஆனாலும் இன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் இந்த இண்டிசஸில் முதன்மையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு விதத்தில் எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது. ஆனால் இந்த யாத்திரையினுடைய மிக முக்கிய நோக்கம் என்பது, ஒன்று, அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய திட்டங்கள் பட்டி தொட்டி எல்லாம் சென்று இருக்கு, அதை மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய முதல் நோக்கம். இதை முடிச்சிடுங்க ஐயா, முடிச்சிருங்களா? எனக்கு வர ஆமாங்க ஐயா, ப்ரெஸ் மீட்டில் நம்ம தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க ஐயா, ஒரு ஒரு தொண்டனுமே என் மண் என் மக்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு. அதாவது உதாரணத்துக்கு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா என் மண் என் மக்கள், வெற்றிவேலன்னா என் மண் என் மக்கள். இது ஒருத்தருடைய ஸ்லோகனாக இல்லாமல் ஒரு ஒருவருமே சொல்ல வேண்டும் என் மண் என் மக்கள். உதாரணத்துக்கு ராம ஸ்ரீனிவாசன் என் மண் என் மக்கள், பொன்னாரையா என் மண் என் மக்கள். ஒரு ஒருவரும் உணர்வு பூர்வமாக என்னுடைய மண் மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மள் நம் மக்களும் யோசித்தோம், ஆனால் ஒரு ஒருவருமே உரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என் மண் என் மக்கள் எடுத்துருக்கோம் ஐயா. இரண்டாவது வந்து, குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமரின் மீது பிஜேபி அரசின் மீது சொல்லப்படக்கூடிய இந்த பொய் கட்டமைப்புகளை உடைக்க வேண்டும் என்பதற்காக. ஏன்னா எலெக்ஷன் வரும்பொழுது 2019 பார்த்தோம், அப்படியே விஷயத்தை எல்லாம் மாற்றி விட்டுட்டு மத்திய அரசு தப்பு பண்ணிச்சு மாதிரி கொண்டு போயிடுவாங்க, அதை உடைக்க வேண்டும் என்பது நோக்கம். மூன்றாவது, மாநில அரசு செய்யக்கூடிய தவறுகள். ஏன்னா இன்றைக்கு 30 ஆச்சுங்க, 28 ஆச்சு. ஒரு மாநில அரசு தன்னுடைய வாழ்க்கையிலே பாதி பகுதியை கழித்திருக்கின்றார்கள். ஹாஃப் த டேர்ம் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் லிட்டரலி ஓவர், இன்னும் 2 தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு ரியாலிட்டி செக் மாநில அரசை பார்க்கணும், ஒரு மிரர் இமேஜில். அதையும் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டும் என்பது. நான்காவது, பாரதிய ஜனதா கட்சியை அடிப்படையிலே பலப்படுத்த வேண்டும். எங்களுக்குன்னு தொண்டர்கள், எங்களுடைய கிளை தலைவர்கள், எங்களுடைய பொறுப்பாளர்கள், இவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கணும். ஐந்தாவது, நீங்களாம் சொல்கிற மாதிரி மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கணும். நாம் ஒரு ஐவரி சேம்பரில் ஒரு ஏசி ரூமில் உட்கார்ந்து அரசியல் கட்சி தலைவர்களாக இருப்பதை விட மக்கள்கிட்ட காது கொடுத்து கேட்கும் பொழுது நிறைய சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், குறையை சொல்லும் பொழுது சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது 5 முக்கியமான நோக்கம். அதற்காகத்தான் இந்த கடினமான யாத்திரையை தமிழகம் முழுவதும் எடுத்திருக்கின்றோம். ஆனால் இதில் ஒரு சின்ன திருத்தங்கன்னா, இது அண்ணாமலையினுடைய யாத்திரை கிடையாது, இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 வந்து 24 நாட்கள் போகக்கூடிய ஃபேஸ் 1 வந்து நம்முடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன்னாரண்ணன் இதை வந்து நிர்வாகித்து பார்த்துக்கிறாங்க. ஃபேஸ் 2 இதை தாண்டி அடுத்த கட்டம் மொத்தம் 5 ஃபேஸ் ஒரு ஒரு பகுதியாக போகும் பொழுது ஹெச் ராஜா அண்ணன், வானத்தி அக்கா, அவங்கவுங்க அந்தந்த இடத்துக்கு வர்றாங்க. ஏன்னா ஒருவருமே நேரம் கொடுக்கணும். இப்போ பொன்னாரன்னும் பார்த்தீங்கன்னா 24 நேரம் கொடுக்கணும். இடையில வந்து நாகர்கோயிலினுடைய ரயில்வே ஃபங்க்ஷன் ஓப்பனிங், பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்திலேருந்து பொன்னாரண்ணன் நிற்க வேண்டும் என்று சொல்லி 4 அங்கே போயிட்டாங்க. ஆனால் அந்த யாத்திரையை பொறுத்தவரை எல்லோரும் நேரம் கொடுத்து கொடுத்து அதை கொண்டு போகிறோம்.
யாத்திரையை பற்றி எதிர்கட்சிகள் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாவே இந்த யாத்திரை வெற்றியடைய ஆரம்பித்து விட்டது என்ற அர்த்தம். ஓ, மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இல்லாட்டி சாதாரண பொதுமக்கள் அருப்புக்கோட்டையில் இவ்வளோ வந்து நிற்க மாட்டாங்க, ரோட்டில் வந்து பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அல்லது விருதுநகரில் வந்து நிற்க மாட்டாங்க, திருச்சூரில் வரமாட்டாங்க. அதனால் இந்த யாத்திரையை வந்து அவர்கள் நினைக்கின்ற வெற்றி தோல்வி கிடையாதுங்கண்ணா. எங்களுடைய வெற்றி என்பது தமிழக மக்கள் இந்த மண்ணை மறுபடியும் மீட்டெடுக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையினுடைய நோக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2024 மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று வரும் பொழுது தமிழகத்திலிருந்தும் எம்பிக்கள் செல்ல வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது. இதெல்லாம் நம்முடைய நோக்கம்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் கெய்னா எலெக்ஷனு ஓட்டு அப்படி பார்க்கல. மண்ணையே முதல்ல மீட்டெடுக்கணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள் பேர் தெரியல. முக்கியமான கோவில் நேற்று பூமிநாதர் கோவிலுக்கு போனோம். எவ்வளோ பெரிய கோவில் எப்படி இருக்குது பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. அந்த கோவிலை எப்படி எடுத்துகிட்டு போயிருக்கணும் அடுத்த கட்டத்திற்கு. இதுபோல் தமிழகத்தில் பல இடத்துல முக்கியமான சரித்திரம் மறைந்திருக்கு. அதெல்லாமே இந்த யாத்திரை மூலமாக கொண்டு வர வேண்டும். அது எங்கள் வெற்றியாக பார்க்குறோம். இது அவங்க நினைக்கிற மாதிரி ஒரு எலெக்ஷன் மெட்ரிக்காக ஒரு ஓட்டாக பார்க்காம, ஓட்டும் மெட்ரிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் வில் கம், அதுக்கான நேரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இதனுடைய நோக்கம் என்பது பிரதமர் அவர்களுடைய திட்டங்கள், பிரதமர் அவர்கள் தமிழின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை, பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும் என்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். முதல் 500 crore லேண்ட் அக்யூசேஷன் வரணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட் பார்க்கு. அது ஒரு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பயங்கர ப்ரெஷர், கோயம்புத்தூர் பல்லடம் திருப்பூர்லாம் பயங்கர ப்ரெஷர் போட்டாங்க. அந்த பார்க் வந்து கொங்கு பகுதிக்கு வரணும். ஏன்னா நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட்லேருந்து அவங்க ஆரம்பிக்கணும். நம்மகிட்ட டையிங்கும் ஒரே இடத்துல கொண்டு வந்துடலாம், ஸ்பின்னிங் அங்கேயே கொண்டு வந்துடலாம், எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்டெகிரே. இது வந்து கான்செப்டே இன்டெகிரேட்டட் டெக்ஸ்டைல் பார்க் அப்படிங்கிற கான்செப்டுங்க ஐயா. இது இங்கே வரும்பொழுது உறுதியாக நாங்கள் நம்புகின்றோம் தென் தமிழகத்தினுடைய தலையெழுத்து இந்த டெக்ஸ்டைல் பார்க்கில் மாறும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னாங்க ஐயா, அது ஒரு ஆக்ஷன் பேஸ்டு மாடலுக்கு தான் போனாங்க. எல்லா மாநிலமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆக்ஷன் பேஸ்டு மாடலாக இருந்துச்சு மெகா டெக்ஸ்டைல் பார்க்கை பொறுத்த வரைக்கும். அதிலும் குறிப்பாக அந்த சேலஞ்ச் மாடல், அதிலும் குறிப்பாக நம்ம எத்தனையோ இடத்துல பார்த்து பியூஷ் கோயல்ஜி அவர்களாக இருக்கலாம், நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கலாம், மேடமாக இருக்கலாம், எத்தனையோ இடத்துல பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தினோம் ஐயா, தமிழ்நாட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க. மிஷன் கேட்டிங்கன்னா கொடுப்பதற்கு பணம் இல்லை சார். சார் எண்ட் ஆஃப் த டே சிம்பிளாக சொல்லணும்னா சார், ஓப்பனாக சொல்லணும்னா சார், ஒரு தமிழ்நாடு குடிமகனாக சொல்லணும்னா, அரசு வேலையில் உருவாக்கி அவர்களுக்கு சம்பளமும் பென்ஷனும், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க ஹெச்ஆர்ல, எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் சைக்கிள், ஒரு காஸ்ட் டு அன் எம்ப்ளாய்க்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசுகிட்ட பணம் கிடையாது. அதனால் அவுட் சோர்சிங் மாடலுக்கு போகிறாங்க. அவங்க சொன்ன தேர்தல் அவங்களுக்கு தெரியும். மொமெண்ட் ஐ ஹையர் ஆன் டிஎன்பிசி குரூப் 4, டே ஒன் சம்பளத்திலிருந்து 60 ரிட்டையர்மெண்ட் வரைக்கும், அதுக்கப்புறம் பென்ஷன் வரைக்கும், அந்த எம்ப்ளாய்மெண்ட் லைஃப் சைக்கிள் மேனேஜ் பண்ணக்கூடிய சம்பளம் தமிழ்நாடு கஜனால் இல்லை. ஏன்னா நீங்கள் 70,000 crore பாரோ பண்ணுறீங்க, 753,000 crore நீ கடன் இருக்கு. அதனால் திமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே புதுசாக ஹையர் பண்ணாத எல்லாத்தையும் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுத்துக்க. இன்னைக்கு இளைஞர்கள் இத்தனை பேர் ராமநாதபுரத்தில் விருதுநகரில், சார் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஒரு அம்மா சொல்கிறாங்க, 2 பையன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருக்கேன் சார், வேலை இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட அந்த கஜானா காலியானனால. எத்தனை பேர்த்த நீங்கள் கான்ட்ராக்டு கான்ட்ராக்ட்னு எத்தனை வருஷம் வண்டி ஓட்டுவீங்க சார்? இது வந்து ஒரு டிக்கிங் டைம் பாம்ப் சார். 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸ்ங்கிறது வெடிச்சு சிதறப்போகுது. இது ஒரு டிக்கிங் டைம் பாம்ப் ஆரம்பிச்சாச்சு. பணம் இல்லை, மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல, டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்ணால் சம்பளம் கொடுக்குறக்கு இல்லை. ஒரு பக்கம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்கின்றார், 92% சேலரிக்கும் பென்ஷனுக்குமே போயிருது, 8% தாயா ஆக்கப்பூர்வமாக என்னால் செயல்படுத்த முடியுது. தமிழக முதல்வர் அவர்கள், எனக்கு தெரியல சார் அவருக்கு யார் இந்த அறிக்கை எழுதி கொடுக்குறாங்கன்னு. உதாரணத்துக்கு நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க டெல்லி சர்வீசஸ் பில்லை பற்றி. டெல்லி சர்வீசஸ் பில் வந்து கருப்பு தினம், இந்தியாவிற்கான கருப்பு தினம், பாரதிய ஜனதா கட்சி இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கேள்வி எழுப்பியிருந்தோம், ஐயா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த அதே சர்வீஸ் கண்டிஷனை நீங்கள் பிஜேபி கொண்டு வருது, நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லுங்கள். ஷீலா தீட்சித் அவர்கள் 15 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு சர்வீஸை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணமோ இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் ட்ரீட் பண்ணதை தவிர புதுசாக எந்த கிளாஸையும் கொண்டு வரல. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்திரா காந்தி அவர்கள் மட்டுமே 51 ஆர்டிக்கல் 356 பயன்படுத்தினாங்க, 51. அது கருப்பு தினம், தமிழ்நாடு உட்பட அது கருப்பு தினம். இது கருப்பு தினம் இன்றைக்கி அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க.
ஆனால் நீங்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை பேசுவதற்கு முன்பு ஆராய்ந்து பேச வேண்டும் என்று முதலமைச்சருக்கு நேற்று நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருந்தோம். இன்றைக்கி மாநிலங்களவையில் நேற்று ஸ்மிருதி இரானி அவங்க பேசினாங்க. அண்ணன் ஈவா வேலு அவர்கள் எவ்வளோ பெரிய சீனியர் மினிஸ்டர், தமிழ்நாட்டில் பல முக்கியமான பொறுப்புகளில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர், அவர் பேசுகிறார் இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்தியானா நார்த் இந்தியாவுக்கு தான் பொருந்தும், சவுத் இந்தியாவுக்கு பொருந்தாது, நாம வந்து தனிநாடு கேட்டவங்க தான் நாம அப்படின்னு பேசுறாரு ஒரு அமைச்சர். அதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லாமே முகநூலில் பதிவு போட்டிருந்தோம், இப்படியா நீங்கள் பேசுறது ஒரு அமைச்சர், இது நல்லாவா இருக்குன்னு. நேற்று ஸ்மிருதி இரானி அவர்கள் பாராளுமன்றத்தில் திமுகவை பார்த்து கேட்டாங்க, ஏங்க உங்களுடைய அமைச்சர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டு இந்தியா என்கின்ற வார்த்தை நார்த் இந்தியாவுக்கு மட்டும்தான் பொருந்தும், சவுத் இந்தியாவுக்கு பொருந்தாது, நாங்கள்லாம் தனிநாடு கேட்டவங்கன்னு பேசுறீங்க, ஆனால் அலையன்ஸை மட்டும் இந்தியான்னு பேர் வச்சிருக்கீங்களேன். அதற்கு பதிலக்கான முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லணும். அவருடைய சொந்த அமைச்சர் ஈவா வேலு அவர்கள் சொன்ன கருத்துக்கு முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உடன்படுகின்றார்களா என்கின்ற கருத்தை அவர் பதிவு செய்யும். ஏன்னா அவருடைய அமைச்சர், நாங்கள் ஏதோ திமுக அவருடைய தொண்டரோ அல்லது மேடை பேச்சாளர் சிவாஜி அவரை பற்றியோ நாங்கள் பேசலை, நாங்கள் ஒரு அமைச்சரை பற்றி பேசுகிறோம். இரண்டாவது, பாராளுமன்றத்தில் என்ன பொய்கள் எல்லாம் இவங்க சொன்னாங்களோ அதற்கு எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் பதிலடி கொடுத்துருக்காங்க. எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களே சொன்னாங்க, திமுகவுடைய பயம் எதுக்குன்னா என் மண் என் மக்கள் யாத்திரைக்கான பயம்னு சொன்னாங்க, அதுதானே தவிர வேறு எது இல்லைன்னு. அதனால் எங்களை பொறுத்தவரை இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க, இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்க, மணிப்பூர் உட்பட எல்லா விஷயங்களுக்குமே ஆணித்தரமாக மக்கள் மன்றத்தில் பதில் கொடுத்துருக்கின்றோம், இது நடந்திருக்கு, சீஃப் செக்ரட்டரியை மாற்றிருக்கோம், டிஜிபியை மாற்றிருக்கோம், ஆர்டிக்கல் 356 ஏன் பயன்படுத்தலை, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் பேராமிலிட்டரி ஃபோர்ஸு ஆர்மி காலம் எத்தனை டிப்ளாய் ஆகிருக்கு, இன்றைக்கு என்ன நிலைமை, 2014 முன்பு மணிப்பூர் எப்படி இருந்துச்சு, எல்லோவற்றையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி பேசியிருக்காங்க. அதனால் இவங்க மக்களை குழப்ப முடியாது. அண்ணே ஒரு நிமிஷம் கண்ணே, தமிழ்நாட்டில் நேற்று விருதுநகரில் ஒருத்தரை வெட்டி கொலை பண்ணாங்க, விருதுநகரில் வெட்டி கொலை பண்ணாங்க ஐயா, கஞ்சா கேஸில் ராஜபாளையத்தில் விருதுநகர் மாவட்டத்தில். எனக்கு மோடி ஐயா பேச வேண்டும் என்ற ஆசை. ஒரு பொண்ணை பட்டப்பகலில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்டோவில் ரேப் பண்ணாங்க 5 பேர், அதில் திமுக இளைஞர்கள் 2 பேர் இருந்தாங்க, அது நிர்பயா தமிழ்நாட்டினுடைய முதல் நிர்பயா கேஸ்னு சொன்னோம். எனக்கு மோடி அவர்கள் பேச வேண்டும் என்கின்ற ஆசை. ஒரு பிரதமர் அவர்கள் எதை பேசணுமோ அதை பேசுவார். உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது டிபார்ட்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அஃபேர்ஸ், நார்த் ஈஸ்ட்டுக்கு இருக்குது. அமித்ஷாஜி அவர்கள் டே 1 பத்திரிகை நண்பர்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறாங்க இதுதான் நடக்குதுன்னு. மணிப்பூரில் அந்த கோரமான சம்பவம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சம்பவம் அந்த வீடியோ வந்த பிறகு பிரதமரே பேசினார், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எந்த காரணத்துக்கும் இந்தியாவில் இருக்கிற எந்த குடிமகனும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஸோ மணிப்பூருக்கு யார் பேசுகிறோமோ பேசுகிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் பிரதமர் பேச வேண்டும் என்று நினைப்பது எனக்கு தான் திமுகவுடைய ஊழலை பற்றி பிரதமர் பேச வேண்டும் என்கின்ற ஆசை. மணிப்பூர் பிரச்சனை அளவுக்கு திமுகவுடைய ஊழல் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டுடைய முக்கிய பிரச்சனையாக நான் பார்க்குறேன். அதனால் தயவுசெய்து திமுக நண்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிரதமர் அவர்கள் எங்கே எப்பொழுது பாராளுமன்றத்தில் பேச வேண்டுமோ மக்களுக்கு பேசுவாங்க, அதே நேரத்தில் பொறுப்பு அமைச்சர்கள் யார் இருக்காங்களோ அவங்க அதை பற்றி பேசுவாங்க. முதல்ல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை குற்றம் சாட்டுவதற்கு முன்பு அண்ணன் ஈவா வேலு அவர்கள் சொன்னதை ஒப்புக்கொள்கின்றாரா ஆமோதிக்கிறாரா எங்களுக்கு சொல்லணும். இதுவரை கிட்டத்தட்ட நேற்றுக்கு முன்தினம் வரைக்கும் ஒரு 5500 மனுக்கள் வந்திருக்கு, அப்ராக்சிமேட் மேபி ஒரு 100 மேலே கீழே இருக்கலாம். அதான் சொல்றேங்கண்ணா அந்த 5500 மனுக்கள்ல மத்திய அரசு சார்ந்த மனுக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 இருக்குது. அதாவது ஐயா எனக்கு திட்டம் வரல, நான் அப்ளை பண்ணேன், அது என்னென்னு தெரில பாருங்க அப்படின்னு, அது நேரடியாக நாங்கள் மத்திய அரசுக்கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், அதை நாங்கள் ஃபாலோ அப் பண்ணிக்கிறோம். நிறையா மனுக்கள் வந்து முனிசிபாலிட்டி சம்மந்தமாக லோக்கல் பாடி சம்மந்தமாக நிறையா மனுக்கள் இருக்குது, அது தனியாக பிரித்து பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அந்த மனுவை ஒரு குடிமகனாக போய் ஃபாலோ அப் பண்ண போகிறோம் நாங்கள். ஏன்னா சாமானிய மக்கள்னால ஃபாலோ அப்பு தான் பிரச்சனை, எத்தனை பேர் ஒரு முனிசிபாலிட்டியில் போய் ஃபாலோ அப் பண்ண முடியும். மாநில அரசு சம்பந்தப்பட்ட மனுக்களையும் நாங்களே ஃபாலோ அப் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு தனி பிரிவு எங்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி வந்து மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு ஒன்று வச்சுருக்கோமோ அதுக்காக ஒன்று உருவாக்க போகிறோம். ஊழல் புகார்கள் அது ஒரு 500-600 இருக்குது, அதையும் நாங்கள் ஃபாலோ அப் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஒரு மனு என்ன வாங்கினோமோ ஃபேஸ் 1 முடிந்த பிறகு, உதாரணத்துக்கு 22 ஆகஸ்ட் ஃபேஸ் 1 முடிந்த பிறகு 2 ஒரு பத்திரிகை குறிப்பாக நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்தந்த மாவட்டத்தில் இவ்வளோ மனுக்கள் வந்துச்சு, இந்த மனுக்கள் இந்தந்த ரகத்தை சார்ந்தவை, இதற்கான ஆக்ஷனை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு. ஸோ 24 ஒரு ஃபேஸுங்கண்ணா, ஒரு ஃபேஸ் முடிஞ்சால் 6 பிரேக்கு,
24 நாட்கள் முடியும் பொழுது இந்த மனுவை பற்றி ஒரு பொதுமக்களுக்கு வெள்ளை அறிக்கையாக கொடுத்துக்கிட்டே வரும்.